வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு மாம் பிஸ்கெட் செய்ய போகிறோம். கடை பிஸ்கெட்டோட ரொம்ப சூப்பராக இருக்கும். பிஸ்கெட் செய்யறதுக்கு முதல்ல 200 grams ஆஃப் சுகர், அது கூட 5 to 6 ஏலக்காய் போட்டுக்கோங்க. ரெண்டுத்தையும் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 200 grams ஆஃப் வீட் ஃப்ளார், 200 grams ஆஃப் பட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது 200 grams ஆஃப் பட்டர் எடுத்து அதை ஒரு பவுலில் போட்டு அது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அது கூட நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த சுகரையும் போட்டுருங்க. அது 5 to 10 minutes கலக்கிட்டே இருந்தீங்கன்னா விப்டு க்ரீமோட கன்சிஸ்டன்சியில் வரும். அது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த 200 grams ஆஃப் கோதுமை மாவை அதில் போட்டுருங்க. நல்லா கலக்கிட்டே இருங்க, தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் சேர்த்து கலக்குனீங்கன்னா 30 to 40 seconds சப்பாத்தி மாவு மாதிரி வந்துடும். நாங்கள் பையனுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு வேண்டி 2 tablespoons கீ ஊற்றிருக்கோம். உங்களுக்கு வேணுன்னா ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்க, நாங்கள் பனஞ்சு வச்சது நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் வந்துட்டு அதை தேய்ச்சி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் ஒரு பாட்டிலோட கேப் வச்சு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குக்கரில் பிஸ்கெட்டை பேக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பிஸ்கெட்லாம் ஒரு பிளேட்டில் வச்சு அதை குக்கரில் வச்சுருங்க. குக்கரில் கேஸ்கெட்டோ விசிலோ போட வேணாம். நாங்கள் பிளேட்டில் வச்சு குக்கருக்குள்ளே வச்சுருக்க பிஸ்கெட்டை பாருங்கள். 10 minutes கழித்து குக்கரை ஆஃப் பண்ணிடுங்க, ஆனால் திறக்க வேண்டாம். 10 minutes ரெஸ்டிங் டைம் கொடுக்கணும். இப்போது 10 நிமிஷம் கழித்து எடுத்த பிஸ்கெட் பாருங்கள், நல்லா மொறு மொறுன்னு அழகாக வெந்திருக்கு. இது கடை பிஸ்கெட் சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. பை பை.